The finest furniture destination of Tamil Nadu, Newman's Furniture and Homestyle, Coimbatore. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அதிமுக அரசை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் 5 இடங்களில் மற்றும் பொள்ளாச்சியில் 11 இடங்களில் திமுக கூட்டணி கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோமாதேக கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன், தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கும் அரசாக அதிமுக இருக்கின்றது எனவும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இது என தெரிந்தும் அதிமுக அரசு இதை ஆதரிக்கின்றது எனவும் கண்டனம் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இன்றைக்கு தமிழகம் பூராவும் பல்லாயிரக்கணக்கான இடங்களிலே இதை போன்ற ஆர்ப்பாட்டங்கள் மத்திய வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பூராவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு மாநிலங்களிலே ரயில்கள் ஓடவில்லை. ரயில் தண்டவாளங்களிலே பெண்கள் படுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய வேதனை என்னவென்று சொன்னால், மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் ஆதரிக்கின்ற ஒரு அரசாக தமிழக அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு எதிரானது இந்த சட்டம் என்று தெரிந்தும் அவர்கள் தெரியாது என்று சொல்லவில்லை. ராஜ்யசபாவிலே ராஜ்யசபா அதிமுக உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ்ஆர்பி அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். இந்த சட்டத்தில் உள்ள தீங்குகளை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார். பிறகும் கூட ஆதரவை இந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திரும்ப திரும்ப இது விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார், சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் இன்றைக்கு சொல்ல வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் தமிழக முதலமைச்சருடைய கேட்படலாம், என்ன நன்மை என்று சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு நன்மை நன்மை என்று சொன்னால் என்ன நன்மை என்று சொல்லுங்கள், அது உங்களால் சொல்ல முடிகிறதா? விவசாயிகளுக்கு எப்படி நன்மை வரும்? நாங்கள் மணிக்கணக்கிலே ஆர்ப்பாட்டத்திலே பேசுகின்றோம், பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் விவசாயிகளுக்கு தீங்கானது. ஒவ்வொரு சட்டமும் எப்படி எப்படி தீங்கானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் விவசாயிகளுக்கு எப்படி நன்மை கிடைக்கும் என்று தமிழக முதலமைச்சர் விளக்க வேண்டாமா? சும்மா நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் அப்படித்தான் சொன்னீர்கள், நன்மை கிடைத்ததா? ஜிஎஸ்டியும் அப்படித்தான் சொன்னீர்கள், தமிழகத்திற்கு நன்மை கிடைத்ததா? இன்றைக்கு ஜிஎஸ்டியிலே தமிழகத்தினுடைய பங்கை வாங்குவதற்கு தலையால தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறீங்க, டெல்லியில நடந்துதா? அதே போல விவசாயிகளுக்கு எதிர்ப்பான சட்டம் இது என்று தெரிந்தும் உள்நோக்கங்களுக்காக நீங்கள் இதை ஆதரிக்கிறீர்கள் என்று மட்டும் தெரிகிறது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக மொத்த தமிழகத்தையும் காவு கொடுக்காதீர்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் மன்னிக்க முடியாதது. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலத்தை ஆளுகின்ற நீங்களும் இன்றைக்கு இப்படி பேசுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கே இவ்வளவு தோன்றுகிறது, இவ்வளவு சூசகம் என்று சொன்னால், சூதாக பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் எவ்வளவு விவரமாக இருப்பார்கள், அதை புரிந்து கொண்டு பேசுங்கள். தமிழக அரசு முதலிலே இந்த விவசாய திருத்த சட்டங்களை எதிர்க்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும். ஆனால் எங்களுடைய தமிழகம் பூராவும் நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் மத்திய அரசினுடைய காதுகளுக்கு செல்ல வேண்டும். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த வேளாண் திருத்த சட்டங்களை மாற்ற வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இப்போதும் நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் இந்திய அளவிலே மிகப்பெரிய புரட்சியை சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழகத்திலே ஜல்லிக்கட்டுக்கு சந்தித்த அந்த போராட்டத்தை போல
அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். 1970களுக்கு பிறகு இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தாமல் இருக்கிறார்கள், தூண்டிவிட்டு இருக்கிறீர்கள். இதிலே அத்தனையும் பறிபோகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இலவச மின்சாரம் பறிபோகும், கூட்டுறவு வங்கிகள் மூடப்படும், ரேஷன் கடைகள் மூடப்படும், குறைந்த விலை கிடைக்காது. இவை அனைத்தும் பின்வழியாக வந்து ஒழிப்பதற்கான சட்ட திருத்தங்களாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதுதான் நடக்கும் என்ற அந்த உறுதியோடு மத்திய அரசு விவசாயிகளுக்காக, எதிர்கட்சிகளுக்காக வேண்டாம், விவசாயிகளுக்காக இந்த திருத்தங்களை வாபஸ் பெற வேண்டும், இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.